ஐரோப்பிய நாடுகளில் ஐஎஸ் ஆயுததாரிகளின் தாக்குதல்கள் அதிகரித்துள்ள நிலையிலேயே ஜெர்மன் போலீசாருக்கான அதிகாரங்களை மேலும் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டங்கள் குறித்து இன்று ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்திய ஜெர்மன் உள்துறை அமைச்சர், சந்தேகத்திற்கிடமான நபர்களை கண்காணிப்பதற்கான அதிகாரங்களை மேலும் போலீசாருக்கு வழங்கவும் அதற்கு தேவையான தொழில்நுட்பங்கள் மற்றும் உபகரணங்களை பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்கவும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எனினும் இஸ்லாமிய பெண்கள் ஒட்டுமொத்த முகத்தையும் மூடி அணியும் ஃபர்தா அணிவதற்கு தடை விதிக்கும் யோசனை நிராகரிக்கப்பட்டுள்ளது. எனினும் தனிப்பட்ட மருத்துவ விடயங்களை வெளியிடாதிருப்பதற்கு இருக்கும் தடையில் தளர்வுகளை ஏற்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பழமைவாத கிறிஸ்தவ கல்லூரிகள் ஃபர்தா அணிவதை தடுக்குமாறு வலியுறுத்தி வந்த போதிலும் அனைத்தையும் தடுக்க முடியாது என ஜெர்மன் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். சிலருக்கு விருப்பம் இல்லை என்பதற்காக தடை விதிக்க முடியாது என கூறிய அவர், அவ்வாறு செய்தால் அனாவசியமான பிரச்சினைகள் எழலாம் என்றும் எச்சரித்துள்ளார். ஜெர்மனியின் ஹூஸ்பர்க் மற்றும் அன்ஸ்பெச் ஆகிய பகுதிகளில் அண்மையில் இடம்பெற்ற இஸ்லாமிய ஆயுதக் குழுக்களின் தாக்குதல்கள் தொடர்பில் கருத்து வெளியிட்ட ஜெர்மன் உள்துறை அமைச்சர், வெளிநாடுகளில் இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகளுக்காக ஆயுதம் ஏந்தி போராடும் ஜெர்மன் பிரஜைகள் இரட்டை குடியுரிமை கொண்டவர்களாக இருப்பின் அவர்களது ஜெர்மன் பிரஜா உரிமை பறிக்கப்படும் என தெரிவித்தார். பிரான்ஸ் அரசு அண்மையில் ஜிஹாத் தாக்குதலுடன் தொடர்புபடும் இஸ்லாமியர்களின் பிரான்ஸ் பிரஜா உரிமையை பறிக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியது. பிரான்ஸ் நாடாளுமன்றத்தின் அனுமதியை பெறாது இது நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆனால் அவ்வாறான ஒரு நிலைமை ஜெர்மனியில் மேற்கொள்ளப்படாது என உறுதியளித்த உள்துறை அமைச்சர், இஸ்லாமிய ஆயுத குழுக்களின் தாக்குதல்களை தடுக்கவே இந்த கடுமையான நடைமுறை அறிமுகப்படுத்த தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். எவ்வாறாயினும் ஜெர்மனியில் அண்மை காலமாக தீவிரம் அடைந்திருக்கும் ஐஎஸ் ஆயுததாரிகளின் தாக்குதல்கள் மற்றும் தாக்குதல் அச்சுறுத்தல்கள் காரணமாக கடும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நிலைமைக்கு ஜெர்மன் அரசாங்கம் தள்ளப்பட்டுள்ளதாக அரசியல் அவதானிகள் கூறுகின்றார்கள். குறிப்பாக அடுத்த ஆண்டு பொது தேர்தல் நடைபெற இருப்பதோடு அதற்கு முன்னதாக பிராந்திய தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனால் ஜெர்மனியின் அரசாங்கம் தனது அரசியலுக்காக கடுமையான தீர்மானங்களை அறிவிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றார்கள். எனினும் ஆளும் கூட்டணி அரசாங்கத்தின் பங்காளி கட்சியான மத்திய இடதுசாரி கட்சியான எஸ்பிடி, சோசலிச ஜனநாயக கட்சி, பசுமை கட்சி ஆகியன இரட்டை பிரஜா உரிமையை பறிக்கும் புதிய யோசனைக்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன.